ஃபைனலாக பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபீஷியலாக லான்ச் ஆயிருக்கு. அதாவது வந்து ஃபுல்லாக எல்லாருக்குமே லான்ச் ஆகலை, ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் லான்ச் ஆயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணதால் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வீடியோ லேட்டு, இல்லைனா பார்த்திங்கன்னா நான் வந்து சீக்கிரமே போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். அதெல்லாம் பார்க்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பப்ஜி லவராக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேப்பிள் வந்து இதை வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெறும் 5 மில்லியன் பீப்பிள் தான் வந்து டவுன்லோட் பண்ண முடிஞ்சிருக்கு, இன்னும் 15 மில்லியன் பீப்பிள் வந்து பண்ண முடியல. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வே சொல்கிறேன் பாருங்களேன். பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனல் வந்து பீட்டா டெஸ்டிங் லிங்க் கொடுத்துருந்தாங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிகாம பீட்டா டெஸ்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். வித்தின் 2 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் விளாட்லாம். இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு கேம் குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன். கிராஃப்டான் இருக்கு, முன்னாடி பார்த்தீங்கன்னா டென்ஷன் இருந்தது, கிராஃப்டான் இருக்கு. இது முக்கியமான முதல் சேஞ்சுன்னு வச்சுப்போமே. கிராஃப்டான் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுது. இப்போ கேமை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லிடுறேன் பாருங்களேன். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 700 MB டவுன்லோட் ஆகுது, அதே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 600 MB டவுன்லோட் ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 GB பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆகுது, ஒரு 200 MB பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கோ, அதாவது பார்த்தீங்கன்னா குறைவான இது ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் கூட இதை ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனு இல்லைன்னா ரொம்ப லோ ஃபோனில் தான் வச்சுருக்காங்க, அவங்களும் விளையாடுற மாதிரி கொண்டு வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது, அதாவது கேம் விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அமைக்க சொல்லுது. ஆமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழைய படி வந்து பப்ஜி லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வருது, அதாவது வந்து உங்கள் பழைய டேட்டாலாம் நாங்கள் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டோமான்னு கேட்குது. எஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட எந்த இல்லை ஃபேஸ்புக்காக ட்விட்டரில் எதில் சைன் இன் பண்ணியிருந்தீங்களோ அதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாத்து ஸ்கின்னு கன்னு அந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கி வச்சுருப்பீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 18+ இல்லை 18 குறைவான்னு கேட்கும். சப்போஸ் நீங்கள் 18+ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதே நீங்கள் 18 குறைவாக இருந்ததுன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குது, அதாவது பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர் கேட்குது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போட்டி ஓடிபி கேட்குது. ஆனால் இதில் என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா இந்த காலத்தில் இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஓடிபி முதல்ல வந்து அவங்க நம்பரை கொடுத்து ஓடிபி அவங்களே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ப்ரிகாஷன் இருக்குன்னு தெரியல. ஆனால் பரவாயில்ல, இந்தியன் கவர்மெண்ட் எதெல்லாம் சொல்லி கேன்சல் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த சேஞ்ச் எல்லாம் பழைய பப்ஜி மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் சேஞ்ச் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஆல்டர்னேட் மூவ் ஆகிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 90Hz வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஸ்மூத்னஸே கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த BGMI-ல அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழையபடி தான் இருக்குது, கிளாசிக் மேட்ச் அது தனித்தனி மேட்ச் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அதுவும் நல்ல விஷயம் தான். அது ட்ரெஸ்ஸு ஸ்கின்னு கன்னு எல்லாமே வந்து ஒரே விஷயம் தான். வெஹிக்கிளும் அதே மாதிரி தான் இருக்குது, பப்ஜி மாதிரி தான் இருக்குது. இப்போ கேமை பற்றி பார்த்துருவோம். இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லை, அதே ஃப்ளைட்டு அதே மேப்பு அது அதே மாதிரி ஜம்ப் பண்ணி நம்ம விளையாடுற மாதிரி தான் இருக்குது. இல்லை நான் மேஜராக 2 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய பப்ஜியில் பார்த்தீங்கன்னா சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரெட் கலரில் பிளட் வரும், ஆனால் இந்த பப்ஜியில் அதாவது வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ரத்தம் வருது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குழந்தைங்களாம் வந்து இந்த ரத்தத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க, அதால் வந்து நீங்கள் அவங்க பேன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதால் பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து இதை மாற்றி அந்த க்ரீன் கலராக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடும் போதெல்லாம் ஃபெதர் தெரிக்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் ஒருத்தன் ஃபினிஷ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து கில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் செத்து போன மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆவி அதாவது க்ரீன் ஆவியாக போகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இது நல்லாவே இருந்தது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பழைய பப்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், அலைவ் அடுத்து கில்லுன்னு இருக்கும். ஆனால் இந்த பப்ஜியில் பார்த்தீங்கன்னா அலைவ் அடுத்து ஃபினிஷ்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தனை கொன்னோன்னு வச்சுக்கோங்களா ஒன் ஃபினிஷ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து ஒரு காமெடியாக வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபினிஷ்டு வருது, ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வாய்ஸில் வந்து கில்லுன்னு தான் சொல்லுது. இது ஒரு சின்ன பக்காக இருக்குது, இவ்வளோ பெரிய கம்பெனியில் பக்கை சால்வ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இது பீட்டா டெஸ்டிங்கால் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்த்தேன், அதே வெஹிக்கிள்ஸ் அதே காரு அதே பைக்கு தான் இருக்குது, வேறு எதுவும் சேஞ்ச் ஆகலை. மேப்பும் அதே மாதிரி தான் இருக்குது, கேமும் அதே மாதிரி தான் இருக்குது.
இல்ல என்ன பாத்தீங்கன்னா பப்ஜில இருந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப சேஞ்சஸ் எல்லாம் வந்து குயிக்கா சொல்லிட்டுமா. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் ட்விட்டராக ஃபேஸ்புக்கானு கிளிக் பண்ணிக்கும் சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓடிபி, நீங்கள் 18+ இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை 18+ குறைவாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர் வந்து அந்த ஓடிபி லாகினாக மட்டும்தான் நீங்கள் பப்ஜி விளையாட முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு பெருசாக பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்களே ஓடிபி தெரிஞ்சுக்கிற காலம் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் பப்ஜி இதை பண்ணாங்கன்னு தெரியல. இதோட நல்ல மெத்தடாக கொண்டு வந்திருக்கலாம். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தனை கொள்றோன்னு வச்சுக்கோங்க, கில்லுக்குன்னு வரதுக்கு போல ஃபினிஷ்டுன்னு வந்துட்டு அது ஒரு நல்ல சேஞ்சாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் சேஞ்சுன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணை சுடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனை சுடுறோன்னா ரத்தம் தெரியாமல், ரெட் கலர் ரத்தம் தெரியாமல் க்ரீன் கலரில் மாற்றிருக்காங்க. அதுக்கு ஃபெதர்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க, இதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அதாவது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது கதை ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போன மாதிரி காட்டுவாங்க, ஆனால் இந்த பப்ஜியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த க்ரீன் ஆவியாக போகிற மாதிரி காட்டியிருந்தாங்க, இதுவும் நல்லா இருந்தது. இதுதான் மேஜர் 4 சேஞ்ச். அதுல ஒரு சின்ன சேஞ்ச் கிராபிக்ஸ்ல பண்ணிருந்தாங்க, அந்த 90Hz டிஸ்ப்ளே, அதுல 120Hz டிஸ்ப்ளேக்கெல்லாம் வந்து அந்த அடாப்டிவா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. மற்றபடி மேப், கன், ஸ்கின் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா. இப்போ நான் ஷூட் பண்ணிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தேன், அதாவது என்ன பாத்தீங்கன்னா பிஜிஎம்ஐ பாத்தீங்கன்னா மக்களோட டேட்டாவெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா வந்து சைனீஸ் சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கு. அதாவது IGN ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இதை பத்தி தனி வீடியோமா வேணுமான்னு கேளுங்க. இப்போ இந்த இஷ்யூவை பத்தி பெருசா யாருமே போடல. IGN ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்கு, சப்போஸ் இது பெருசாச்சுன்னா நம்மளும் இந்த வீடியோ போடுவோம். சப்போஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க, அதை பொறுத்து நான் போடுறேன். ஸோ அவ்வளோ நண்பர்கள் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கும் பப்ஜிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து எல்லா ஆண்ட்ராய்டுக்கும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அது ஃபைனலாக பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து சைனீஸ் சர்வரோட லிங்க் இருக்கிற பற்றி சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா கணக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் ஹவுஸ் லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய். பட் போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ் போட்டிருந்தேன், அதாவது டெக் நியூஸ் நம்பர் 8 போட்டிருந்தேன். அந்த வாரத்தோட அப்டேட்ஸ்லாம் பாருங்கன்னா சைட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய்.